உணர்வும் இறை உறவும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ராணி ஜெயமேரி அம்மா அவர்கள் நெய்வேலியிலிருந்து ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ராணி ஜெயமேரி அம்மா அவர்கள் இந்தியா தமிழ்நாடு நெய்வேலியில் வசிக்கிறார்கள். அம்மா அவர்கள் வேதாத்திரிய கல்வியில் யோகமும் மனித மாண்பும் என்ற கல்வி பிரிவில் டிப்ளமா, பிஏ, எம்ஏ மேலும் டிபிடிடி உள்ளிட்ட கல்வி தகுதிகளை பெற்றுள்ளார்கள். மணக்குளம் விநாயகர் பிஎட் அண்ட் நர்சிங் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, நெய்வேலி அருகில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், வடலூர் டிஐஇடி இன்ஸ்டிடியூட் மற்றும் நெய்வேலி, விழுப்புரம், பண்ருட்டி, வடலூர், சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, ஆழியாறு உள்ளிட்ட ஊர்களில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில்களில் மிகச் சிறப்பாக அருட்தொண்டு செய்து வருகிறார்கள். மேலும் விஎஸ்பி என்று அழைக்கப்படும் கிராமிய சேவை திட்டத்தில் இணைந்து அருட்தொண்டு செய்தும் வருகிறார்கள். 2019 தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான ஆசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ராணி ஜெயமேரி அம்மா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று இறை உணர்வும் இறை உறவும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம். என யான் அறிய வேந்த இறைவாய் என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா இறை உணர்வும் இறை உறவும் அப்படிங்கிறது. முதல்ல உணர்வுக்கும் உறவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்தது இறை உணர்வுக்கும் இறை உருவக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல உணர்வுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கதை மூலயமா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஊரில் ஒரு எஜமானன் இருக்காரு. அந்த எஜமானன்ட்ட ஒரு பணியால் வேலை கேட்டு வராங்க. அப்படி வேலை கேட்டு வரும்பொழுது அந்த பணியால் எதற்காக வேலை கேட்டு வருவாங்க? ஏதாவது ஒரு ஊதியம் கிடைக்கும், இல்லை உணவு கிடைக்கும் அப்படிங்கிற தன்னோட தேவைக்காக எதிர்பார்ப்போடு தானே வருவாங்க இல்லைங்களா? அப்போ ஊதியம் கிடைக்கணும் இல்லை உணவு கிடைக்கும்னோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் என்ன செய்கிறாரு அந்த எஜமானன்ட்ட அந்த பணியால் வேலை கேட்குறாங்க. அந்த எஜமானன் என்ன பண்ணுறாரு, சரி வாங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. வேலையும் கொடுக்குறாருங்க. அப்புறம் அந்த வேலையால் என்ன செய்கிறாரு, தொடர்ந்து அந்த எஜமானன்ட்டே வேலை பார்க்குறாரு. ஆனால் ஆரம்பத்தில் அந்த எஜமானன்ட்ட என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எதிர்பார்ப்போட தன்னோட தேவைக்காக உணவோ இல்லை ஊதியமோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட என்ன செய்கிறாருங்க அந்த பணியால் அந்த எஜமானன்ட்ட வேலைக்கு சேர்றாங்க. அப்படி சேர்ந்த பொழுது இது என்ன திட்டமிட்ட ஒரு தொடர்பு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில, எது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த பணியால் எஜமானனுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரு, அந்த எஜமான் நமக்கு ஏதாவது ஊதியமோ உணவோ கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கு. அதனால இது திட்டமிட்ட தொடர்புன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப இந்த நிலையை என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்ப்போட கூடிய இந்த நிலைய உணர்வுன்னு சொல்றாங்க. அப்போ உணர்வு அப்படிங்கிறது எதிர்பார்ப்போடு கூடியது, ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால இதை எல்லை கட்டிய நிலைன்னு சொல்கிறாங்க. இதை உணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ உறவு நிலை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்போது அதே பணியால் என்ன பண்ணுறாரு, மாத கணக்கில் வருட கணக்கில் அப்படியே காலம் செல்ல செல்ல அந்த எஜமானன்ட்டையே வேலை பார்க்குறாருங்க.
நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஜமானனுக்கு இந்த பணியால் தேர்ந்து கிடைக்கக்கூடிய பணிகளும் அதோட பயன்களையும் அந்த எஜமானன் அனுபவிக்கிறாரு. அப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த எஜமானனோட உயிரோட அந்த பணியால் கலந்துடுறாரு அப்படிங்கிறாங்க. எப்படி அவரோட பணியாளோட சுக துக்கங்கள்ல எல்லாம் இந்த எஜமானன் பங்கு கொள்றாரு, அதே மாதிரி தன்னோட சுக துக்கங்களை அந்த எஜமானன் பணியாள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில இப்போ அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது மாறி போகுது. நான் ஒன்று கொடுத்தா நீ ஒன்று கொடுப்ப அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ரெண்டு பேருமே சுக துக்கங்களை பகிர்ந்துக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்க. தன்னோட சுக துக்கங்களை ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வரும்போது அந்த எதிர்பார்ப்புங்கிறது அங்கே என்ன செய்யுதுங்க, இல்லாம போகுது. ஏன், அந்த எஜமானன் பணியால தன்னோட வீட்டில் ஒரு ஆளாவே கருதி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த பணியாலும் தன்னோட எஜமானனை தன்னோட வீட்டில் ஒருத்தராக கருதி தான் அவரும் தன்னோட சுக துக்கங்களை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு இல்லையா. அப்போ இந்த இடத்துல உணர்வு நிலை மாறி உறவு நிலை அப்படிங்கிறது வருது. அப்ப அந்த உறவு நிலை அப்படிங்கிறதுக்கும் உணர்வு நிலைங்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன, எதிர்பார்ப்பு இல்லாம போகும்பொழுது அது உணர்வு நிலையிலிருந்து கடந்து உறவு நிலைக்கு மாறி போகுது அப்படிங்கிறது தான். எதிர்பார்ப்போடு ஒரு எல்லை கட்டி இருந்தா அது உணர்வு நிலை, எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும் பொழுது அது எல்லை இல்லாம போகும் பொழுது அது உறவு நிலை. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இப்ப நம்ம இறை உணர்வு இறை உறவு அப்படிங்கிற தலைப்புக்கு வருவோம். முதல்ல இறை உணர்வு அப்படிங்கும் போது இறை உணர்வுனா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. உள்ளதை உணர்ந்து கொள்வதுதான் இறை உணர்வுன்னு சொல்றாங்க. அது என்ன உள்ளதை உணர்தல், எங்கும் உள்ளது, எல்லாவற்றிலும் உள்ளது, எல்லாமாகவும் உள்ளது எதுவோ அதை பற்றின அறிவை அல்லது தெளிவை பெறுதல் தான் உள்ளதை உணர்தல்னு சொல்றது, இல்லதான் இலை இறை உணர்வு பெறுதல் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த இறை உணர்வை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நாள்ல என்ன செய்யறாங்கங்க, பல இறைநிலையை உணர்ந்தவங்க இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்மொழியாக சொல்லவோ இல்ல தான் உணர்ந்ததை இறைநிலை உணர்வை பெற்றதை எழுத்தின் மூலியமா நூல்கள் வாயிலாகவோ எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எழுதி வச்சதையோ இல்ல அவங்க சொன்னதையோ கேட்டதுனால நாம அந்த இறைநிலை உணர்வை இறை உணர்வை பெற முடியுமா அப்படிங்கிறது தான் மகரிஷியோட அந்த கேள்வி. இப்ப இறைநிலை உணர்ந்திருக்காங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவர் இறைநிலை இப்படியெல்லாம் இருக்கும்னு எழுதி வச்சதுனாலயோ இல்ல அவர் சொல்வதை கேட்கறதுனாலயோ நாம இறைய உணர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்வு அவருக்கு கிடைச்ச அனுபவம், அதே அனுபவம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிட்டும், அவங்க அவங்களுக்கு தகுதிக்கேற்ப அவங்களோட அறிவின் நிலைக்கேற்ப அவங்கவுங்க ஒரு அனுபவத்தை பெறுவோம். அப்ப இறைநிலை உணர்வு அப்படிங்கிறது அவங்கவுங்களோட உணர்வு அவங்கவுங்களா பெறும்போதுதான் அதை சரியா உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, எப்படி வந்து இறைநிலைய ஒருத்தர் சொல்றத வச்சோ எழுதி வச்சதை படிக்கிறது மூலியமாவோ பெற முடியாது, அவங்க உணர்ந்த மாதிரியே நாம உணர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது என்னோட தகப்பனார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு 5.5 அடி உயரம் இருக்காரு, மானேரமா இருப்பாரு, கண்கள் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், முடி இப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு ஒரு சில ஓவியர்களை கூப்பிட்டு என்னோட தந்தையாரோட உருவம் இப்படிதான் இருக்கும், இதை நீங்க ஓவியம் தீட்டி கொடுங்கன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கேட்கும்பொழுது வந்த ஓவியர்கள் அத்தனை பேரும் நான் சொன்னதை வச்சு என்னோட தகப்பனாரோட உருவத்தை ஓவியம் தீட்டி பர்ஃபெக்டா கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியுமா, கண்டிப்பா கொடுக்க முடியாது. சில பல வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன், அந்த இறை உணர்வை எப்படி வந்து ஒருத்தர் எழுதி வச்சதை படிக்கிறதுனாலயோ சொல்வதை கேட்கறதுனாலயோ உணர முடியாதோ அதே மாதிரி என்னோட தகப்பனாரை பார்க்காத ஒருத்தரால என்ன செய்ய முடியாதுங்க, என்னோட தகப்பனாரோட படத்தை சரியா ஓவியம் தீட்டி எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்,
அவர் நேரா என்னோட தகப்பனார பார்த்ததில்லை, அவரு நான் சொல்றத வச்சு அவர் என்ன செய்யறாருங்க, ஓவியம் தீட்டுறாரு. அப்புறம் எப்படி சரியா வரும், என்னோட தகப்பனாரோட உருவம் போலவே ஒரே மாதிரி வரணும்னா வர முடியுமா? முடியாது. ஏன்னா நான் சொல்ற அந்த அனுபவத்தை வச்சு அவர் அந்த ஓவியம் தீட்டுறாரு. இப்போ பர்ஃபெக்ஷனுங்கிறது அங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அது போல தான் இறை நிலைய வேற ஒருத்தர் உணர்ந்து இது இப்படி தான் அப்படின்னு சொன்னால் அந்த இறை உணர்வை நம்மளால பெற முடியாதுங்க. அப்போ அவங்க அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, தன்னால் அவங்களே தேடி அவங்களே விளங்கி கொள்ள வேண்டியது அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறை உணர்வு அப்படின்னு சொல்லும்பொழுதே உள்ளதே உணரணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த உள்ளது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைபொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் மறைபொருள்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்கிறாங்கன்னா, இறைநிலை, விண், அடுத்தது காந்தம், அறிவு, இந்த நாலும் மறைபொருட்கள். இந்த மறைபொருட்களை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொள்வது தான் இறை உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்காக தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி, இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன், விளைக்கும் தவமும் அறமுமே துணையாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தவம் மட்டும்தான் மறைப்பொருட்களை உணர்வதற்கான வழி, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் தவம் பண்ணி இறை உணர்வை பெற்ற அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க சந்ததிகளுக்கும் கூட என்ன செய்யும், நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, முதல்ல இறை உணர்வை பெறணும் அப்படின்னா அதற்கு முதல்ல என்ன செய்யணுமோ தவம் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. அதையேதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, தெளிவுக்கு வழி அப்படிங்கிற ஒரு தலைப்புல, தனையறியும் பெருநோக்கில் உயர்ந்த மக்கள் தரணியில் ஆயிரம் ஆயிரம் ஆகும், தனையறிய முயன்றோர்கள் அறிந்த பேர்கள் தந்துள்ள விளக்கங்கள் எண்ணிருந்த, தனையறிய துடியுடிப்பும் விளக்கமில்லா தன்மையிலும் எழுதிய நூல் பல படித்து, தனையறிய ஆர்வமுள்ளோர் மனம் குழம்பி தத்தளிக்கும் நிலை தெளிய வழி தவமாகுங்கிறார். அப்ப மகர்ஷி என்ன சொல்றாங்க, கண்டிப்பா தவம் அப்படிங்கிறது தன்னை அறியறதுக்கு உதவியா இருக்கும். முதல்ல இறை உணர்வுன்னு நம்ம பேசுறோம், ஆனா இறை உணர்வு பெறுவதற்கு முன்னாடி என்ன பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் உணர்வை பெறணும். அதைதான் சொல்றாங்க திருமூலர் தன்னோட பாடல்ல, தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றானே அப்படிங்கிறாங்க. இறை உணர்வை பெறுவது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆனா அதுக்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் உணர்வை பெறுவது தான். அப்போ உயிர் உணர்வை பெறுதணும் அப்படின்னா முதல்ல தன்னை அறியணும், தன்னை அறிவதற்கு தவம் அந்த முதல் நிலை. அதாவது மகர்ஷி குண்டலினி யோகத்தில் முதல் படி என்னவா கொடுத்துருக்காங்க, ஆக்கினை தவம் கொடுத்துருக்காங்க. உயிர் மேலே மனம் வைத்து செய்யக்கூடிய அந்த ஆக்கினை தவம் தான் நமக்கு உயிர் உணர்வை பெற வழிவகுக்கும். அந்த உயிர் உணர்வை பெற்று அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்றாங்க, உயிர் உறவை பெறணுங்கிறாங்க. முதல்ல ஆகினை தவத்தின் மூலியமா உயிர் உணர்வை பெற முடியும். ஆனா நம்ம தோய்ந்து தோய்ந்து உறைந்து உறைந்து, நம்ம உறைந்து உறைந்து அப்படின்னா மொழி வழக்குல நம்ம ஒரு சொல் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன். அதாவது பாலுக்கு உறவு விடுறோம்னு வச்சுக்கோங்க, அப்படி உறவு விட்டுட்டு காலையில சொல் வழக்கில் கேட்பாங்க, நல்லா உறைஞ்சிருச்சா, நல்லா தோஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, உறைஞ்சிருச்சா அப்படின்னா அந்த பொருள், அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா இரண்டரை கலந்துருச்சா, ஒன்றா மாறி போச்சா அப்படிங்கிறது தான். அந்த உறவுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை கலத்தல், ஒன்றாகி போதல் அப்படிங்கிறது தான் உறவுங்கிறதுக்கான அர்த்தமும் கூட. அப்போ இறை உணர்வை பெறுவதற்கு முன்னாடி உயிர் உணர்வை பெறணும். உயிர் உணர்வை பெற்றுட்டு என்ன செய்யணும்னு சொல்றாங்க, உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகி கொள்ள அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம மகிழ்ச்சி பாடல்ல கூட உபயோகிக்கிறாங்க. அப்ப உறைந்து உறைந்து நம்ம என்ன செய்யணுங்க, ஒன்றி ஒன்றி அல்லது உறைந்து உறைந்து நம்ம என்ன செய்யணும், அந்த உயிர் உணர்வுல இருந்து உயிர் உறவு அப்படிங்கிற நிலைக்கு மாற்றம் பெறுவதற்கு நாம நிறைய முயற்சிகள் பண்ணணும்.
தொடர்ந்து 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 தியானம் பண்ணும்பொழுது ஆக்கினை தவம் தொடர்ந்து நம்ம அப்படி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது என்ன ஆகுதுங்க, அதுக்கு அடுத்த நிலையான தவத்துல உயிர் உணர்வு உயிர் உறவா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், முதல்ல இந்த மறை பொருட்கள் எங்க இருக்கு, ஏன்னா இறை உணர்வுங்கிறது அந்த மறை பொருட்களை பத்தின தெளிவை உணர்ந்துக்கிறது தான் இல்லையா. அந்த மறை பொருட்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாக தான் இருக்கு. ஆனா நமக்குள்ளாக இருக்க ஒன்றை நாம் என்ன செய்யறோம், வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன செய்ய முடியல, இறை உணர்வை சீக்கிரத்துல நம்ம பெற முடியாம தவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க மகரிஷி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பயணப்படுறாங்க ரயில் பெட்டியில, ரெண்டு பேர் பயணப்படுறதுக்கு முன்பதிவு செய்யறாங்களாமா. அதாவது ஒருத்தர் பணக்காரர், அவர் நிறைய பணம் எடுத்துக்கிட்டு அந்த ரயில்ல போகிறதுக்காக முன்பதிவு பண்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பணத்தோட அந்த பணக்காரர் போறாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு அந்த பணத்தை எப்படியாவது அபகரிக்கணுங்கிற எண்ணத்துல இன்னொருத்தர் என்ன பண்றாருங்க, அதே பெட்டியில பயணம் பண்றதுக்கு ரயில்ல முன்பதிவு செய்யறாருங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாளும் வருது, ரெண்டு பேரும் அந்த ரயில்ல பயணப்படுறாங்க. அப்படி பயணப்படும் பொழுது இந்த பணக்காரர் என்ன செய்யறாருன்னா, அந்த பணத்தை எடுத்து எண்ணி பாக்குறாராமா. எண்ணி பார்க்கும்பொழுது இவர் என்ன தொடங்கினதுமே, இந்த அபகரிக்க நினைச்சாரு இல்லையா அந்த பணத்தை அந்த திருடன், அவர் என்ன பண்றாரு, பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாராமா. அவர் அந்த பணத்தை நாம இருந்தா சரியா எண்றதுக்கு தயங்குவாரு, அதனால அவர் நல்லா எண்ணி முடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எண்ணி முடிச்சிட்டாரா அப்படின்னு எட்டி பாக்குறாரு. எண்ணி முடிச்சிட்டாரு போல இருக்கு, காணும், ரைட், ஃப்ரீயா உட்கார்ந்துருக்காரு. இவர் உடனே என்ன செய்யறாராமா, அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து உட்கார்றாரு. இங்க வந்து பெட்டியில வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்ததும் கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா, இவர் உடனே எழுந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ள போறாரு. அப்ப இவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு. இந்த திருடனும் என்ன பண்றாரு, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. மறுபடியும் என்ன பண்றாரு பணக்காரர், அந்த பணத்தை மீண்டும் வெளியில எண்ண தொடங்குறாரு. உடனே இதை பார்த்துட்டு இந்த திருடன் என்ன பண்றாரு, மறுபடியும் பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நாம இருந்தா சரியா எண்ண மாட்டாரு, அவருக்கு தொந்தரவா இருக்கிறதா கூட நினைக்கலாம். அதனால நாம என்ன செய்யலாம், நாம பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அங்க ஒளிஞ்சுக்கிறாரு. இவர் பணக்காரர் மீண்டும் பணத்தெல்லாம் எண்ணி முடிச்சிடுறாரு. எண்ணி முடிச்சிட்டாரான்னு பாக்குறாரு, எண்ணி முடிச்சிருக்காரு. சரின்னு வெளியில வந்துடுறாரு. மீண்டும் அந்த பணக்காரர் பாத்ரூமுக்குள்ள போறாரு. போனது இந்த திருடனுக்கு, நம்ம இந்த பணத்தை அபகரிக்க தானே வந்திருக்கோம், எங்க வச்சிருக்காருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த பணக்காரருடைய உடைமைகள் எல்லாம், பெட்டியில அவர் என்னெல்லாம் திங்ஸ் கொண்டு வந்தாரு, அதுல எல்லாம் என்ன பண்றாருங்க, தேடி பாக்குறாரு. தேடி பார்த்தா அந்த பணம் எங்கேயுமே இல்லை. இவர் தேடி போய் அழுத்துருச்சு அவருக்கு. அப்போ இறங்கக்கூடிய இடமும் வந்துருச்சு ரெண்டு பேரும். இவருக்கு ஆதங்கம், ஏன்னா எதுக்காக வந்தார் அவரு, அவருக்கு பாதுகாப்புக்காகவா வந்தாரு, இல்ல இல்லையா, அந்த பணத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தோட தானே வந்தாரு. அதனால இவருக்கு தாங்க முடியல, என்ன இந்த பணம், இவர் வந்து கொண்டு வந்த எந்த உடைமைகள்லையுமே காணோம், அப்ப எங்க வச்சிருப்பாரு அப்படின்றதுனால அவராலே தாங்க முடியாம என்ன செஞ்சிட்டாருங்க, அந்த பணக்காரர்கிட்டயே கேக்குறாராமா, ஐயா நான் வந்து இந்த பெட்டியில பயணம் பண்ணதோட நோக்கமே உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான், ஆனா நீங்க பாத்ரூம்குள்ள போன பிறகு அந்த பணத்தை நான் உங்க உடைமைகளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே பணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எங்கதான் வச்சிருந்தீங்க அந்த பணத்தை அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீங்க வந்து திருடன் தான் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் என்ன செஞ்சிட்டேன், நீங்க பாத்ரூம்குள்ள போய் இருக்கும்பொழுது அந்த பணத்தை உங்க உடைமைக்குள்ள உங்களோட தலையணைக்குள்ள நான் என்ன செஞ்சிட்டேன் வச்சிட்டேன், அதனால நீங்க என் உடைமைகளை தேடுனா அந்த பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம். அட கடவுளே, நம்ம நம்மளோட தலையணைக்கு அடியில தான் இவ்வளவு நேரம் இருந்திருக்க அந்த பணம், இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி போயிட்டாரு, இந்த பணக்காரரும் இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. அப்ப என்ன, அதே போலதான் நாமளும் என்ன செய்யறோங்க, நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய இந்த மறைப்பொருளை நமக்குள்ள தேடுறதை விட்டுட்டு வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த ஒரு பாடல் சொல்லுது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா. இந்த மறைப்பொருள் அத்தனையும் நமக்குள்ளாக இருக்கு. அப்போ அந்த மறைப்பொருட்களை உணரக்கூடிய
அந்த உள்ளதை உணரக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கணும், அந்த உணர்வு இறை உணர்வு கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும், உள் கடந்து போகணும், மனதோட அலைச்சூழலை குறைத்து உயிர் மேல மனதை வைத்து தியானம் செய்யக்கூடிய அந்த ஆக்கினேந்தவத்தை தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது உயிர் உணர்வை பெறுவோம், அதுக்கு அடுத்தது உயிர் உறவை பெறுவோம், அதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த இறை உணர்வை பெறணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்யணுங்க, நம்ம உள்கடந்து ஆழ்ந்து ஆழ்ந்து இன்னும் என்ன செய்யணுங்க, நாம போகும்பொழுது தான் அந்த இறை உணர்வை பெற முடியும். ஆனா நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இறை உணர்வை பெறுவதற்கு பதிலா சொல்வதை கேட்டு அடுத்தவங்க சொல்றதை கேட்டோ இல்லை அடுத்தவங்க எழுதி வச்சதை படிச்சோ நம்மளால நாமளே நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நாம சில புத்தகங்களை வாசிக்கிறது மூலியமா சொல்றதை கேட்டோ நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி முடியுமா, அதன் மூலியமா இறை உணர்வை பெற முடியுமானா கண்டிப்பா முடியாதுங்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கு, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒண்ணு தேட போய் அது ஒண்ணு அடைஞ்ச மாதிரி ஆயிடும். அது எப்படின்னா அந்த கதையில என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு முகத்துல என்னங்க இருக்கும், தும்பிக்கை இருக்கும் இல்லையா. இந்த பொம்மை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா அப்படியே ஒண்ணு ஒன்னா செஞ்சுட்டு வர மாட்டாங்களாமா, உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா தனித்தனியா உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அதை முறைப்படி தக்க இடத்துல ஒட்டி அப்புறமா முழு உருவத்தை அமைப்பாங்களாமா, அப்படிதான் பொம்மைய செய்வாங்களாமா. அது மாதிரி பொம்மை செய்யற இடத்துல சிற்பி கிட்ட புதுசா ஒரு சீடன் என்ன பண்றாரு, வேலைக்கு வர்றாரு. அப்படி வேலைக்கு வரக்கூடிய நபர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் அப்படியே ஒழுங்குபடுத்திக்கிட்டு முறைப்படி வச்சுக்கிட்டு வரும்பொழுது அவர் புதியவர் இல்லையா, அவர் என்ன பண்றாருங்க, அந்த தும்பிக்கையை எடுத்து கொண்டு போய் பின்பக்கம் ஒட்டி விட்டுறாராமா. அப்ப அந்த தும்பிக்கையை பின்னாடி ஒட்டுனா இப்ப அது எப்படி தெரியுங்க, வால் மாதிரி தோற்றம் ஆயிடும் இல்லையா. இப்ப அதான் என்ன சொல்றாங்க, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய முடிந்தது. அது போலதான் நாம மறை பொருளை நாமளே உணராம மற்றவங்க சொல்றதன் மூலியமா அவங்க எழுதி வச்ச நூல்கள் வாயிலா படிக்கிறது மூலியமா இப்படிதான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய முடிஞ்சது மாதிரிதான் ஆயிப்போயிடும்ன்றாங்க. சரியான உணர்வை நம்ம பெற முடியாது. அந்த ஓவியர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி தந்தையோட உருவத்தை அந்த நம்மளோட அப்பாவோட உருவத்தை வரைஞ்சி கொடுத்த மாதிரி தான் ஆயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வை பெறுவது போல உண்மையான உணர்வை பெற முடியுமானா கண்டிப்பா பெற முடியாது. அந்த உள்ளதை உணர்தல் அப்படின்னு சொல்றதுதான் இறை உணர்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த உள்ளதை உணரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதை செய்யணுங்கிறாங்க. அந்த நல்லதை செய்து அல்லதை விளக்குனா மட்டும்தான் என்ன செய்ய முடியுமாமா, நம்ம இறை உணர்வை பெற முடியுமா. அப்ப அதுக்கு நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இறை உணர்வு இந்த உணர்வு நிலையினாலே என்ன சொல்றோம், எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அந்த பணியாள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா, எஜமானன் ஏதாவது நமக்கு பண்ணுவார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கூட இருக்குங்க, இருக்கா இல்லையா. அப்படின்னா இருக்கு, என்ன செய்யறோம், சாமி கிட்டயே ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம், நீ இதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு, இதை நான் பண்ண மாட்டேன். அப்ப உணர்வு நிலையிலே எல்லை கட்டிக்கிட்டு தானே நம்ம நிக்கிறோம்னு அர்த்தம். இறை உணர்வு பெறுவது அப்படிங்கிறது எல்லை கட்டிய ஒரு உணர்வோட தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். மறைப்பொருள்களை பத்தின விஷயங்களை உணர்ந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பிறவியின் நோக்கத்தையே அடைய முடியும். ஆனா நாம என்ன செய்யறோங்க, அந்த பிறவியின் நோக்கங்கிறது இறை உணர்வை பெறுவது தான், ஆனாலும் கூட எல்லை கட்டிட்டு நாம இருக்கோம், இறைவன்ட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். நாம நமக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில ஒரு பாடல் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்கு நினைவுக்கு அந்த வரையில நான் சொல்றேன், தேனும் தினைமாவும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதுல ஏதாவது வரிகள் விடுபட்டிருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது சின்ன பிள்ளையில படிச்ச ஞாபகம். அதாவது என்ன சொல்றோம் நாம பாருங்க, இறைவன்ட்டியே இதெல்லாம் நான் உனக்கு தரேன், தேன் தினைமாவு பாகு பருப்பு இதையெல்லாம் நான் உனக்கு தரேன், ஆனா நீ எனக்கு இதைத்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோங்க, பேரம் பேசுறோம். அப்ப எதிர்பார்ப்பு இருக்கு இறைவன்ட்ட. அப்ப எதிர்பார்ப்போட இருக்குனால என்ன அர்த்தம், உணர்வு நிலையில இருக்கும் இறைவன்ட்ட. நம்ம உணர்வு நிலையில இருக்கணுமா உறவு நிலையில இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் உய்வதற்கான ஒரே வழி இறை உறவு மட்டுமேங்கிறாங்க. அதாவது ஜீவன் உய்வதற்கான ஒரே வழினா என்ன அர்த்தம், இந்த விடுதலை பெறணும்னா
முக்தி அடையணும் அப்படின்னா எது ஒரே வழி? கண்டிப்பா இறை உறவு தான் நமக்கு அதற்கு ஒரே வழி. ஆனா நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், இறை உணர்வை பெறுவது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். இறை உணர்வு அப்படிங்கும் போது என்னது, நம்ம எல்லை கட்டிக்கிட்டு இறைவன்ட்ட நான் இதை உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை. இப்ப நான் வேற இறைவன் வேற அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே நம்ம இருக்கோம். அப்படிதானே அர்த்தம் இறை உணர்வுன்னா. ஆனா உறவுன்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எஜமானன் வேற பணியால் வேற அப்படிங்கிற நிலை கடந்து இருவரும் ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு வந்தது தான் உறவு நிலைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப நமக்கும் என்னதுங்க, இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கிறான், நானாகவும் இருக்கிறது, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு தான் இறைவன். அது பேரறிவா இருக்கு, எனக்குள்ளாக எனக்கான சிற்றறிவா அந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை தான் நம்ம இறை உணர்வை பெற்ற நிலை. அந்த உறவு அதுக்கு அடுத்தது அந்த இறை உணர்வை முதல்ல இறை உணர்வை பெறறோம். ஆனா இறை உறவுங்கிறது தொடர்ந்து அந்த நிலையில, அதாவது இறைவன் தான் எனக்குள்ளாக இருக்கான், எல்லாவற்றுக்குள்ளேயும் இறைவன் தான் அறிவா இருந்து வழி நடத்துறான் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம உறைந்து உறைந்து இந்த நிலையில பழகும் பொழுது மட்டும்தான் என்ன செய்யுங்க, இறை உறவுங்கிறது நமக்கு கிட்டும். அப்ப இறை உறவு கிட்டுனாதான் நமக்கு என்ன செய்ய முடியுங்க, இந்த ஜீவன் விடுதலை பெறவே, அதாவது இந்த ஆத்மா விடுதலை பெறவே முடியும். அதுதான் இந்த பிறவியோட நோக்கமே. மனிதன் எதற்காக இந்த உடல் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை உறவை பெற்று விடுதலை பெறணும் அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கமே. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உணர்வு நிலையிலே இருக்கோம், உறவு நிலைக்கு போகவே இல்லை, பேரம் பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க, உணர்வு நிலை கடந்து உறவு நிலைக்கு நாம முன்னேறணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், மீண்டும் 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 நம்ம துரியாதீத நிலை, அதாவது முதல்ல உயிர் உணர்வை பெறுவதற்கு ஆகினை தவம் பண்றோம், உயிர் மேல மனதை வைத்து தவம் பண்றோம். ஆனா இறை உணர்வை பெறணும்னா துரியாதீத நிலையில மனதை நாம இறைநிலையோடு இணைச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து உறைந்து உறைந்து அந்த நிலையில அந்த தவத்தை தொடர்ந்து பண்ணும்பொழுது தான் இறை உணர்வு கிட்டும். அதே நிலையில தொடர்ந்து நிற்க நிற்க நம்ம ஒன்றி ஒன்றி நிற்க நிற்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இறை உறவும் கிட்டுங்கிறாங்க. அப்பதான் நமக்கு என்ன ஆகுங்க, பிறவியோட நோக்கமே அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம அறிவு அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கணும், நல்லதை செய்யக்கூடிய நிலையில அல்லத விடக்கூடிய நிலையில இருந்தாதான் உள்ளத உணர முடியுமா. நம்ம உள்ளத உணர முடியாம தான் இப்ப என்ன செய்ய முடியல, இறை உணர்வையும் பெற முடியல, இறை உறவையும் பெற முடியல, பிறவியின் நோக்கத்தையும் அடைய முடியல. அப்ப என்ன செய்யணும், உள்ளத உணர்றதுக்கான முயற்சி செய்யணும். அப்ப உள்ளத உணர்றதுக்கான முயற்சி செய்யணும் போது மகர்ஷி ஒரு அறிவு சோதனை அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடர்கள் நாலு பேர் இருக்காங்க ஒரு ஞானி கிட்ட. அந்த ஆசிரமத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த சீடர்களோட அறிவு கூர்மையை சோதிப்பதற்காக குரு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல ஒரு பானையை கவிழ்த்து வச்சிடுறாரு. கவிழ்த்து வச்சுட்டு அந்த நாலு பேரையும் ஒரு ஒருத்தரா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நாலு பேர்லயும் யார் சிறந்தவன் அப்படின்னு சோதிக்கிறதுக்காக என்ன செய்யறாருங்க, அங்க அவங்க நாலு பேரும் முதல்ல முதல் நாள் இரவு பேசிக்கிறாங்க. இந்த நாலு பேர்ல நான் தான் சிறந்தவன், நீ தான் சிறந்தவன் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிறத என்ன செய்யறாரு, அந்த குரு கேக்குறாரு. அப்படி குரு கேட்டதுமே இந்த சோதனைய நம்ம முயன்று இவங்களோட அறிவுக்கான திறன் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருங்க, இந்த சோதனையை வைக்கிறாரு. அப்போ ஒரு பானை என்ன செய்யறாரு, தூரத்துல கவிழ்த்து வச்சுட்டாரு. நாலு பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த பானையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. முதலாம் அவனை கூப்பிட்டு கேக்குறாரு, இந்த பானையில என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், பானை கவிழ்த்து வச்சிருக்கும் போதே அதுக்குள்ள எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், பானையில ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான்.
அப்போ சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கிட்ட அந்த ரெண்டாவது சீடர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, இந்த பானையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இரண்டாவது ஆளும் என்ன செய்யறாரு, முதல் ஆளு பானையை நிமிர்த்தவே இல்லை, அந்த பானையில ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா கவிழ்த்து வச்சிருக்கிறாங்க, அப்ப அதுல என்ன இருக்க முடியும் அப்படின்னு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது ஆளு தப்பி தவறி ஏதாவது பானையில இருக்குமோ அப்படின்னு என்ன செய்யறாருங்க, கவிழ்த்து வச்சிருக்க கூடிய அந்த பானையை நிமிர்த்தி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, பானையில ஒன்றும் இல்லை அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. சரி நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது சீடரை கூப்பிடுறாரு. அப்போ மூன்றாவது சீடர் என்ன செய்யறாருங்க, அவரு முதல் ஆளு கவிழ்த்து வச்சிருக்கிறத பார்த்துட்டே ஒன்றும் இல்லைன்றாரு, ரெண்டாவது ஆளு கவிழ்த்து வச்சிருக்க பானைக்குள்ள ஏதாவது இருந்திருக்குமோ அப்படின்னு நிமிர்த்தி வச்சு பார்த்துட்டு இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு, மூணாவது ஆள் என்ன பண்றாரு, அவர் சரியா பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி ஒரு கையை விட்டு பானைக்குள்ள தடவி பார்த்துட்டு பானையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாருங்க. சரி நீயும் போன்னு சொல்லிட்டு நாலாவது ஆளை கூப்பிடுறாரு. நாலாவது ஆள் வர்றாரு, இந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு நீ சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த நாலாவது ஆள் அந்த சீடர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானை நிறைய காற்று இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. பானை நிறைய காற்று இருக்கு அப்படின்னதும் சரிப்பா நீ போன்னு சொல்லிட்டு நாலாவது ஆள் அனுப்பிடுறாரு. முதலாவது சீடனை கூப்பிடுறாரு, மறுபடியும் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த பானையில காற்று இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, இந்த பானையில இருக்கக்கூடிய காற்றை எடுக்க முடியுமா அப்படின்னு முதல் சீடன்ட்ட கேட்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி நீ போன்னு சொல்றாரு. மற்ற ரெண்டு பேரையும் கேட்குறாரு, இரண்டாவது சீடனையும் மூன்றாவது சீடனையும் கேட்குறாரு. அவங்களும் அதே பதில தான் சொல்றாங்க, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப மறுபடியும் அந்த பானையில காற்று இருக்குன்னு சொன்னாரு இல்லையா, அந்த நாலாவது சீடனையே கூப்பிட்டு, சரி நீ என்ன சொன்ன, இந்த பானையில காற்று இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த காற்று நீ என்ன செய்ய எடுக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன செய்யறாரு இவரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருங்க, அந்த நாலாவது சீடன் பானை நிறைய நீரை நிரப்புறாரு. பானை நிறைய நீரை நிரப்புனது இப்ப என்ன ஆயிடுச்சு, பானையில இருக்கக்கூடிய காற்றை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு குரு கிட்ட. அப்போ இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, பானையில இருந்த காற்றை வெளியேற்றுறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கங்க, நீரை நிரப்பியிருக்காங்க. நீரை நிரப்புனதும் பானையில இருந்த காற்று வெளியேறிடுச்சு இல்லையா, அதுதானே இந்த கதையோட தத்துவம். இப்ப அதே போல உள்ளதை உணரணும், அந்த பானைக்குள்ள உள்ளது என்னது, ஏற்கனவே காற்று இருந்தது, அந்த காற்று வெளியேற்றுனா நீரை நிரப்ப முடிஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம் இல்லையா. அப்போ உள்ளதை உணரணும், அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத உணரணும் அப்படின்னா, தேவையில்லாததை வெளியேற்றுனா தேவையானதை நிரப்புனா என்ன ஆகுங்க, கண்டிப்பாக உள்ளதை உணர முடியும். அப்போ தேவையானது எது, இறைவனை உணரணும். இறைவனை உணரணும், இறையோட உறவைய ஏற்படுத்திக்கணும். அப்போ இறை உறவை ஏற்படுத்திக்கணும்னா, இறை உணர்வை பெறணும்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாததை விடணும், நல்லதை செய்யணும். அதுதான் நம்ம இந்த தத்துவத்தின் மூலியமா, அந்த கதையின் மூலியமா தெரிஞ்சுக்க கொள்ள முடியுது இல்லையா. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவபலமும் தனையறிந்த நிலையும் கொண்டு தனையடைந்தோர் கருள் புரியும் தகமையுள்ள சிவநிலையோன் மெய்ஞானி குருவாய் நின்று சீடனது புருவமையம் விரலால் தீண்ட அவனில் அவன் லயமாகி ஆசான் தொட்ட அவ்விடத்தே ஞாபகத்தை ஒன்றி ஒன்றி உவமையில்லா பேரின்பம் உள் உணர்ந்து ஒருமை தத்துவம் அறிந்தால் அதுவே முக்தி அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும், இறைவனும் நானும் ஒன்று, இறைவன் தான் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணரணும். அப்ப அதுதான் உள்ளதே உணர்தல். எல்லாமாகவும் இருக்கிறது தோற்ற பொருட்கள், எல்லாமாகவும் இருக்கிறது யார் தான், இறைவன் தான். அந்த தோற்ற பொருள்களுக்குள்ள இயக்கமாக இருக்கிறதும் இயக்க ஆற்றலாக இருக்கிறதும் யார் தான், அதே இறைவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது தான் எதுங்க, இறை உணர்வை பெறுவது அப்படிங்கிறது. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி, பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும்பொருளே, பற்றற்ற தெய்வம் என்று பெற்றினேன் உணர்ந்தேன், சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன், நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த பொழுது
நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன், கரம் குவித்தேன், நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கலங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில். இந்த நிலை எப்ப கிடைக்கும்? மகர்ஷி ஏற்கனவே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அறிவே தெய்வமா இருக்கு, அந்த அறிவின் முழுமையை அடைவதுதான் என்ன செய்யறாங்க, இறை உணர்வை பெறுவது. அந்த இறை உணர்வை பெறுவதற்காக தான் என்ன ஆயிருக்குங்க, இந்த ஐந்தறிவிலிருந்து ஆறாவது அறிவா வந்ததே அந்த இறை நிலை. வந்ததுக்கான காரணமே என்ன, இந்த இறை உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக தான் இந்த அறிவு ஆறாவது நிலையை எழுதியதற்கான காரணமே. இந்த அறிவு அந்த உறவை, அதாவது இறை உறவை எட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு முழுமையான நிறைவு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அது உள்ளதை உணர்வதற்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்றாங்க மகரிஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளதை உணர்வதற்கான அந்த துரியாதீத நிலை தவம் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து, அதாவது ஃப்ரீக்குவென்சி, உள்ளதை உணரணும்னா நான் இறை நிலையில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளணும். அந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, இறை நிலை இருப்பு நிலையா எப்படி இருக்கு, இயக்கத்துக்கு எப்படி வந்தது, இயக்கம் என்ன, விளைவு என்ன, இது எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வை என்ன சொல்றாங்க, இறை உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இறை உணர்வை பெறணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுங்க, நம்ம கண்டிப்பா நம்ம தவம் தொடர்ந்து செய்யணும். எப்படி செய்யணும், ஒரு நாள் செஞ்சுட்டு நம்ம துரியாதீத தவம் பண்ணா இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நாள்லயே நம்ம செஞ்சிட்டா நமக்கு கிடைச்சிருமா அந்த இறை உணர்வும் இறை உறவும்? கண்டிப்பா இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் இருக்க நிறை நிலையே தானாக உணர்வதாகவும், நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறாங்க. அப்ப உறைந்து உறைந்து எது வரைக்கும், நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும்ங்கிறாங்க. அதாவது இந்த உடல்ல உயிர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் என்ன செய்யணும், உறைந்து உறைந்து நாம பழகும்பொழுது அந்த தியானத்துல இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வுங்கிறது இறை உறவா மாறும். ஒரு நாள் அந்த ஒரு நாள் இறை உறவுங்கிறது என்னைக்கு கிட்டுதோ அன்னைக்கு இந்த அறிவுக்கு என்ன செய்யுங்க, நிறைவு வரும். அப்படி நிறைவு வந்ததுன்னா நமக்கு பிறவியோட நோக்கங்கிறது நிறைவேறும். அதற்கு நாம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம மகர்ஷி கொடுத்துருக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகள்ல இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யணுங்க. அதாவது என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, நேரடியா தவம் நம்ம 20 நிமிஷம் 30 நிமிஷம் தொடர்ந்து உட்காரணும் அப்படின்னா நமக்கு உடல் என்ன செய்யணுங்க, வலிமையா இருக்கணும் இல்லையா. அப்போ முதல்ல உடலை பலமாக்கணும். உடல் பலமா இருந்தாதான், உடல் பலம்னா ஸ்ட்ரென்த்னு சொல்லலை, பலசாலியே இருக்கிறதுன்னு இல்லை. 20 நிமிஷம் 30 நிமிஷம் தவம் பண்றோம்னா அதை உட்காரக்கூடிய நிலைக்கு இந்த உடல் ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைக்கக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியுங்க, உடல் அளவுல ஆரோக்கியமா இருப்போம். உடல் அளவுல ஆரோக்கியமா இருந்தாதான் என்ன செய்ய முடியும், அடுத்தது தவம்னு உட்கார்ந்தா நம்ம என்ன செய்ய முடியுங்க, உயிர் உணர்வு அப்படின்னு சொல்லி ஆக்கினை தவம் பண்றோம்னா 20 நிமிடம் இல்லை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அழுந்து அழுந்து நம்ம பண்ணாதானே, உறைந்து உறைந்து பண்ணும்போது தான் உயிர் உறவை பெற முடியும்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து நம்ம உட்கார்றதுக்கான வாய்ப்பு, உடல் சரியா ஆரோக்கியமா இருந்தாதான் முடியும். அப்போ மகர்ஷி கொடுத்துருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் உயிர் உணர்வு ஆரம்பத்துல கொடுக்கக்கூடிய அந்த முதல் படியான தவத்தை, ஆகினை தவத்தை தொடர்ந்து பண்ணி உயிர் உணர்வின் மூலியமா உயிர் உறவை பெற முடியும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லக்கூடிய அந்த துரியாதீத நிலை, இறை உணர்வை பெறுவதற்கான நிலையை நம்ம அந்த தவத்துல பெற முடியும். அப்ப தொடர்ந்து தொடர்ந்து உறைந்து உறைந்து அந்த தவத்தை, துரியாதீத தவத்தை தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுக்க பண்ணும்பொழுது இறை உறவும் கிட்டும். அப்ப அப்படி இறை உணர்வும் இறை உறவா நமக்கு மாற்றம் பெறும்பொழுதுதான்
நம்மளோட பிறவியின் நோக்கத்தையே அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம என்ன செய்யணுங்க, இறைவன்கிட்ட உணர்வு நிலை கடந்து உறவு நிலைக்கு வரணும். அப்படி வரும்பொழுது தான் நம்ம பிறவியோட நோக்கத்தையே அடைய முடியும்னு சொல்றாங்க. அப்ப நாம எல்லாரும் என்ன செய்யணுங்க, இறை உணர்வை கடந்து இறை உறவை நாம ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கு அப்பதான் என்ன செய்யும், இந்த அறிவிற்கு ஒரு முழுமையான நிறைவு வரும். அப்பதான் பிறவியின் நோக்கத்தை நாம அடைய முடியும். அதனால எல்லாரும் அந்த பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு இறை உணர்விலிருந்து இறை உருவ இறை உறவுக்கு நாம மாற்றம் பெறுவதற்கு தொடர்ந்து உறைந்து உறைந்து அந்த தோய்வு நிலை, இறைவனோட இறைநிலையோட அந்த தோய்தல் அப்படிங்கிற நிலைக்கு உறைந்து உறைந்து வரும்பொழுதுதான் அந்த நிலையை நாம பெற முடியும். அதற்கு நம்ம பயிற்சிகள் எல்லாம் உதவியா இருக்கும். தொடர்ந்து நாம தவம் பயிலுவோம். அப்படி பயின்ற தவம் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததியினருக்கும் கூட வரும் அப்படிங்கிற அந்த நினைவோட நாம இந்த உரைய நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்கள் தேர்